ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக டெஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி எக்ஸ்ட்ராடினரி மேன் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஆந்திரப்பிரதேஷ்க்கும் ஒடிஷாக்கும் பார்டரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வில்லன் நிறைய தப்பு பண்ணுவார். அங்கே இருக்கிற நிறைய ஜனங்களை சாவடிப்பார். சிட்டியில் இருக்கிற ஹீரோ ஒரு வேலை விஷயமா அந்த ஊருக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஃபைட் அண்ட் ஸ்டோரி தான் இந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன். எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப சுமாரான ஒரு படமாக தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரியும் இவங்க இந்த படத்தை எடுத்த விதமும் தான். இந்த படத்தில் நடித்த ஹீரோ நிதின் மட்டும்தான் அவர் கேரக்டருக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தார். அவரை தாண்டி இந்த படத்தில் யாருமே அந்த அளவுக்கு பெருசாக நடிக்கலை. அண்ட் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான கேரக்டர் ஸ்கோப்பும் பெருசாக இல்லை. இந்த படத்துக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. சாங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்டர்வல் சீனில் வர அந்த போர்ஷன் வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ரொம்ப சுமாரான ஒரு படம் தான் இந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன். இப்போ இந்த படம் வந்து டெஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் தமிழ்லேயும் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.